ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சண்டே விளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க சண்டே காலையில் நாட்டுக்கோழியெல்லாம் விறவடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி பெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இதில் எல்லாம் பொருள் எல்லாம் ரீஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க இது போல் ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டோம்னா திங்கக்கிழமை எப்பவும் போல் நம்மளோட ரொட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போகும் ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதனால் லீவு தான் இருந்தாலும் என்னோடய விலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரீஃபில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு க கடலைப்பருப்பு அந்த போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் இந்த அஞ்சரி பெட்டி இது வந்து சமையலுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுறோம் இன்னும் ஒரு அஞ்சரிப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஈய அஞ்சரைப்பட்டி என்னோட மாமியாரோட பெட்டிங்க என் மாமியாருக்கு கல்யாணமாகி வரும் பொழுது வாங்கி கொடுத்த அஞ்சரைப்பட்டி அதை அதோட இய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஈயப்பட்டியோட வருஷம் ஆனால் இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கினது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது பாருங்க இந்த கார்னர் எல்லாம் ஓடு குளுந்துருச்சு ஆனால் அந்த பட்டி இன்னுமே நல்லா இருக்குது தாளிப்பு பொருளெல்லாம் ஒரு அஞ்சரை பெட்டிலையும் அதுக்கப்புறம் இந்த மசாலா பிரியாணி தாளிப்பு பொருள் எல்லாம் இன்னொன்னுலையும் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டு அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருக்கேன் மசாலாவும் கூட இது போல் போட்டு வைக்கலாமான்னு யோசித்து பார்த்துனுங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து போட்டு வைக்கலாமான்னு அதெல்லாம் போட்டு வச்சோம்னா ஒரு மசாலாவோட வாசனை இன்னொரு மசாலாவில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு வந்து நல்ல ஃபீல் வந்து கொடுக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லா கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு இது போல ரெண்டு அஞ்சலி பெட்டி மட்டும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி தக்காளி சாதம் கறி குழம்பு இதெல்லாம் வைக்கிறேன்னா மட்டும் இந்த அஞ்சரிப்பட்டி எடுத்தால் போதும் இதில் வந்து எல்லா பொருளையுமே போட்டுட்டு அந்த பிரியாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸஸில் வைக்க முடியாது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இது போல் உள்தட்டு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த உள்தட்டில் பிரியாணி இலை வந்து எந்த அளவுக்கு தேவையோ இதெல்லாமே இது மேலே வந்து வச்சுடுவேன் அப்புறம் இது எல்லாமே எடுத்து போடுறதுக்கு தேவையான ஸ்பூனுமே வந்து இந்த உள்தட்டில் வந்து வச்சுடுவேன் வச்சுட்டு இந்த மசாலா பாக்ஸை நல்லா கிச்சின்னு மூடி வச்சுடுவேன் அப்போ தான் வாசனை வந்து கொஞ்சம் வெளியில் போகாமல் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி வந்து வச்சிருவனுங்க வார வாரம் அஞ்சரை பெட்டியில் பொருள் எல்லாம் ரீஃபில் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இருக்காது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கழுவிட்டு ரீஃபில் பண்ணுனாவே போதும் அந்த வேலை செஞ்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை அதுவும் வந்து அரைச்சிக்கலான்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு எந்தளவுக்கும் அந்த மெஷர்மெண்ட் வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் வந்து சேர்த்து பண்ணுங்கள் தண்ணி சேர்க்காம அரைக்கிற வரைக்கும் அரைப்பேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் இதையே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வரைக்குமே நல்லாவே இருக்கும் இந்த பாக்ஸில் நான் வந்து போட்டு வச்சேன்னா எனக்கு வந்து அது ஒரு இருபது நாள் வரைக்கும் சரியாக வரும் இதுதான் என்னோடய அளவு இதில் வந்து போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட போகிறேனுங்க புளிக்கரைசலும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சமையல் வேலை வந்து செய்கிறது ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையான டயர்டாக இருக்குது அதனால் புளிக்கரைசல் வந்து நான் ரெடி பண்ணலை மெயினாக ஏன் ரெடி பண்ணலைன்னா டயர்டாக இருந்தாலும் பண்ணிருக்கலாம் எங்கள் வீட்டுக்கு நிறைய சுட்டி குட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க வாங்க அவங்கள எல்லாம் பார்க்கலாம் என் தங்கச்சி பொண்ணு அக்கா குழந்தைங்க எல்லாமே வந்திருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஸ்கூல் வந்து லீவு தானுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அக்கா வரும் பொழுதே கேக்கு காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தால் இப்போ எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சன்சிக்கும் சுகஸ்திக்கும் இது போல் யாராவது ஊர்லேருந்து வந்துட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடு காட்டுக்குள்ள தனி வீடு விளையாடுறதுக்கு ஆட்களே கிடையாது விளையாண்டுக்கிட்டாலும் சரி அடிச்சுக்கிட்டாலும் சரி சன்சி சுகஸ்தி அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிக்கணும் இது போல் யாராவது வந்துட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஐ ரெண்டு நாளைக்கு ஜாலியாக விளையாடலாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காலிஃப்ளவர் சில்லி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வாங்கிட்டு வந்த கேக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது விதவிதமாக ஹெல்த்தியாக அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க அதை சீண்டை கூட மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா குழந்தைங்க வந்து ஒன்று சேரும் பொழுது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அதை காணாத கண்ட மாதிரி சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஒன்று சேர்ந்தாவே அப்படி தான் சரி ஓகே ஒரு நாளைக்கு தானே சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு நாள் திண்டியும் சண்டை போடாமல் நல்லா ஜாலியாக பாசமாக சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டாவது நாள் லைட்டாக சண்டை வரும் மூணாவது நாள் அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு சண்டை வந்து கட்டிப்பாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் உங்கள் வீட்லேயும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சுட்டி குட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியிருக்கோம் அதையெல்லாம் எடுத்து அன்பாக்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது கூட மூஞ்சியில் அளவுக்கு சந்தோஷம் இல்லை பட்டாசை பார்த்ததும் மூஞ்சியில் எப்படி ஒரு சந்தோஷம் பாருங்க எனக்கு இந்த பட்டாசு உனக்கு இந்த பட்டாசுன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேமிலி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாங்கிக்கிட்டோம் ஒன்று சேர்ந்து வாங்கும் பொழுது அமௌண்ட்டும் வந்து நமக்கு கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசும் அதிகமாக கிடைக்குங்க பட்டாசு எங்கேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவகாசியில் ஃபேக்ட்ரியும் வச்சுருக்காங்க பட்டாசு கடையும் வச்சுருக்காங்க மணி ஏஜென்சிஸ் இருந்து தான் நாங்கள் வந்து வாங்கினோங்க இவங்க வந்து ஹோல்சேலாகவும் பட்டாசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீட்டைலாகவும் கொடுக்குறாங்க நிறைய புது புது பட்டாசு இங்கிட்டு இருக்குதுங்க பேட்டில் துப்பாக்கியில் லாலிபாப்பில் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையான பட்டாசு வச்சுருக்காங்க எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இப்போ பட்டாசுல வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிவகாசியிலேருந்து சாத்தூர் போட மெயின் ரோட்டில் அனுமங்குளம் பஸ் ஸ்டாப்பில் தான் இவங்க கடை வந்து இருக்குது நீங்கள் நேரில் போய் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே இவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க தீபாவளிக்காக பட்டாசு கடை போடுவாங்க பார்த்திங்களா போல் சீசன் பிஸ்னஸ் எல்லாம் வந்து கிடையாதுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கடை வந்து ஓப்பனில் தான் இருக்கும் கோயில் திருவிழா கல்யாணம் காது குத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் எந்த விசேஷம் வந்ததுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கிட்ட விலை வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்குங்க நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் எந்த பொருளாக இருந்தாலும் ரெண்டு மூணு கை மாதிரி வந்ததுனா தான் நமக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இவங்க ஃபேக்ட்ரியும் வச்சுருக்காங்க கடையும் வச்சுருக்காங்க பொழுது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க நம்ம ஊரில் வந்து எல்லாம் கடை வந்து போட்டுருவா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா தீபாவளி டைமிங்கில் எல்லாம் போய் வாங்கினோம்னா ஒரு சின்ன பட்டாசு எடுத்தாவே நானூறு ஐநூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது போல் டேரெக்ட்டு சேலருக்கு செல்லர்கிட்ட வந்து நம்ம வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் சுட்டி கிட்டிஸ் எல்லாம் பட்டாசெல்லாம் எடுத்து பார்த்தது போதாது நாங்களும் கொஞ்சம் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பார்த்து விடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருந்தோம் அவங்களும் வெடித்தாங்க சுட்டி குட்டிஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது பட்டாஸ் வாங்குனிங்கனாலும் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சேஃபாக தான் பட்டாஸ் வந்து வெடிக்கணும் கம்பி மத்தாப்பு சாட்டை இது போல் பட்டாசெல்லாம் வெடித்தோம்னாலும் பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி வந்து வச்சுட்டு அதில் கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சதுக்கப்புறம் அதில் கொண்டுட்டு போய் வந்து போடணும் அப்புறம் இது போல் புஸ்வானோம் சங்கு சக்கரம் பட்டாசு எல்லாம் வச்சாலும் அது வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வெடிச்சிருச்சானு பார்த்துட்டு அதுக்கிட்ட போகணும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க சேஃபாக பட்டாசு வெடிங்க இந்த மயில் பட்டாசு ஆகா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க மயில் அப்படியே தோகையை விரிச்சாடும் பார்த்தீங்களா அது போல் சூப்பராக வெடிச்சு வருது பாருங்கள் சன்சியே பட்டாசு வச்சுட்டா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே தரேன் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பட்டாசை இங்கேருந்தே சிவகாசி விலையில் பட்டாசை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபோன்பே கூகுள் பேயில் பணம் வந்து போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே பட்டாசு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க வெப்சைட்டில் போய் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பட்டாசு எடுத்து எல்லோரும் சேர்ந்து வெடிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பட்டாசு வேணும்னு பாக பிரிவினை செய்யணும் இல்லைங்களா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது எனக்கு இந்த பட்டாசு உனக்கு இந்த பட்டாசுன்னு எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் சத்தம் போடாதீங்க நானே வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போய் உட்காந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு மூணு பேர்த்துக்குமான பட்டாசு வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட்டாசெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா கையாக சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் வந்து மூணு பேரும் நாலு பேர் பேரும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க எங்கள் அக்கா பையன் வந்து கிளம்பிட்டான் அவன் வந்து எங்கள் அக்கா இல்லாமல் இருக்க மாட்டான் பொண்ணுங்க மட்டும்தான் என் பேச்சை கேட்பாங்க பையனை வச்சு என்னால் கொஞ்சம் அடக்க முடியாது அதனால் பொண்ணுங்களை மட்டும் நான் வந்து வச்சுக்கிட்டேன் பையன்னாவே என் தம்பியை வளர்த்துற ஞாபகம் இருக்குது அவன் ரொம்ப வாழ் பண்ணுவான் சின்ன பையனில் அவனை வளர்த்துறதே கடுப்பாக இருக்கும் என்ன நான் அவனுக்கு ஒரு எட்டு வரிசைக்கு மூத்தவன் என்னையே போட்டு அடி அடி நடிச்சு போடுவான் அதனால் எனக்கு பையன்னாவே கொஞ்சம் கடுப்பு பசங்களை வளர்த்துறேன்னாவே நல்ல வேலை எனக்கு பையனே இல்லை ரெண்டு பேரும் பொண்ணு அப்படிங்கிறத ஈஸியாக வளர்த்திட்டேன் என் தங்கச்சி பையன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான் எங்கள் வீட்டில் இருக்கன்னு ஒரு நாள் இருப்பான் ஒரு அரை நாள் இருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நை நைன்னு அழுக ஆரம்பிச்சிருவான் மேலே ஏறி கீழே குதிப்பான் கீழே ஏறி குதிப்பான் வானு பண்ணுவான் பசங்கன்னாவே கொஞ்சம் வாழுதான் இல்லைங்களா என்னால கொஞ்சம் பயனை வச்சு மெயின்டைன் பண்றது கஷ்டம் தான் இது வரைக்கும் நான் வந்து வலதிகமா வளர்த்துனது கிடையாது நான் வந்து வளர்த்துறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை தான் வளர்த்துனேன் அதனால் அக்கா பையனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் அவனும் இருக்க மாட்டான் அதனால் அவன் வந்து கிளம்பிட்டான் இப்போ இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க மேடம் நாலு பேரும் அப்புறம் இவ்வளவு மூணு பேர் வேற பெரிய பிள்ளைய போச்சா இவ்வளவு மூணு பேரும் இது போல் கேம் எல்லாம் விளையாடுறாங்க என்னோடய குட்டி பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என் குட்டி பிள்ளை பாருங்க அது போல் ஏதோ வந்து பொம்மை மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் நாள் நல்லா ஜாலியாக சூப்பராக விளையாடுவாங்க ரெண்டாவது நாள் லைட்டாக முறைச்சல் வரும் அடிச்சுக்க மாட்டாங்க முறைச்சிக்கிட்டு மட்டும் இருப்பாங்க வாயில் சண்டை கட்டிப்பாங்க மூணாவது நாள் அடிதடி அடிதடியில் இறங்கிடுவாங்க இதுதான் எப்போவுமே எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு சன்சிகாவும் என் தங்கச்சி பொண்ணும் தூங்கிட்டு இருக்காங்க என் அக்கா பொண்ணும் சுகஸ்தியும் எழுந்துட்டாங்க எழுந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்தது அதில் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி செடிக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊத்துறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டேன் சரி ஓகேங்க சித்தி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து நான் காலையில் நேற்று காலையில் நட்டு வச்சோம் இல்லைங்களா இந்த செடியெல்லாம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிகிட்டு இருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் நம்ம வீட்டு சுரக்கா செடியில் நிறையா சுரக்கா பிஞ்சு வச்சுருக்குதுங்க நல்லா காய் வந்து காய்க்க போகுதுன்னு நினைக்கிறேன் என் அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் அதனால் அவள் வந்து சுகஸ்தியாவோட கொஞ்சம் செட்டு வந்து சேர்ந்துக்கிறாள் சுகஸ்தியுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா அக்கா அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கா அவங்க அவங்க சொந்த அக்கா கூட விளையாண்டா தான் நல்லா சண்டை வரும் இது போல் பெரியமா புள்ள சித்தி பிள்ளைகள்லாம் விளையாண்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சண்டை வருது ஆயுத பூஜைக்கு வண்டியெல்லாம் கழுவணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட காரை எடுத்தாந்து வாய்க்காலில் கழுவிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை இந்த சின்ன காரை கழுவுனதோடு விட்டா சைக்கிளை தூக்கி வந்து வாய்க்கால் நிறுத்தி கருவால் போனாலே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன் வாய்க்கால் தண்ணியில் ஆடாதீங்க சளி பிடிச்சிக்கணும் நானும் சொல்லி பார்த்துட்டேன் வீட்டுக்கு முன்னாடியே வாய்க்கால் இருக்குங்காட்டி நான் சமைக்கிறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ள எங்கேயாவது வந்தேன்னா போதும் குட்டி புள்ள முத வேலையா வாய்க்காலில் தான் இறங்கி நிற்பா கேட்டா அம்மா குளிக்கலிங்கம்மா காலத்தானுங்கம்மா நினைச்சேன் அப்படின்னு டயலாக் பேசுவா சன்சி வந்து கொஞ்சம் பெரிய புள்ள ஆயிட்டதால அவள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அதிகமாக லைக் பண்ண மாட்டா ஏதாவது ரொம்ப பெரிய வாய்க்கால் ஆறு அது போல் இதில் தான் குளிக்கிறதுக்கு லைக் பண்ணுவா ஆனால் அந்த குட்டி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வாய்க்காலிலேயே போய் போய் நின்றுக்கிட்டே இருப்பா முதல்ல உள்ளே கூட்டி வந்து போட்டு லாக் பண்ணிடலான்னு உள்ள வந்து விட்டுட்டேன் உள்ள கொண்டாந்து விட்டதும் அந்த அட்டப்பெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து கலர் அடிக்கிறேன்னு சொல்லி அடைச்சிக்கிட்டு இருக்கிறா ஏதோ ஒரு வேலை பொட்டாட்டம் உட்காந்து செஞ்சானா போதும் அப்படின்னு விட்டாச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா ஜாக்கு பாருங்கள் ஜாக்கு எண்ணி டைம் நம்ம குட்டி புள்ள கூடையே தான் இருப்பான் உள்ள வந்து பார்த்தேன் ஆத்தாலெலாம் எழுந்துட்டாளுங்களா இல்லை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளுகளா அப்படின்னு பார்த்தேன் மணி பாருங்கள் ஒரு எட்டரை ஆகிடுச்சு கொஞ்சம் எழுந்துட்டாங்க தான் எழுந்து உள்ளே போகலாமா வேண்டாமா இல்லை இன்னொருக்கா படுத்து தூங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காளுங்க எழுந்து ஒழுங்காக எல்லோரும் பெச்சு தலைவணியமாக படிச்சுவிங்க மணி எட்டரை ஆகி போச்சு அப்படின்னு ஒரு சவுண்டு விட்ட சவுண்டு கேட்டதும் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் எழுந்து பெட்ஷீட் தலைவாணி மடிச்சிக்கிட்டு இருக்காங்க எற்ற வரைக்கும் அவங்கெல்லாமாவது தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்ததுலேயே சமையல் கட்டு பக்கமே வரல சரி இவங்க எல்லாம் பெச்சி தரவானி வடிக்கிறாங்க நாம போய் சமையல் கட்டில் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா நேற்று செஞ்சோம் இல்லைங்களா கறி குழம்பு அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு டைனிங் டேபிள் தான் இந்த நிலமையில இருக்குதுன்னு நினைக்காதீங்க உள்ளே கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா பாத்திரம் கழுவுறது கிச்சனே கஜ கஜ கஜன்னு தான் இருக்குது ஹேப்ப ராக்ள பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி பண்ணித்தானே ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக லீவு தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க சமையல் வந்து எங்களுக்கு மட்டும் பண்ணுனா போதும் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைவாணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு கூட்டுற வேலையை என் தங்கச்சி பொண்ணும் சன்சிகாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் அக்கா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வந்துட்டா கொஞ்சம் எல்லாத்துக்கும் புது தண்ணி மாற்றி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதனால் அவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக சுடு தண்ணி வந்து காய வச்சுட்டு பாலை அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு நீ பார்த்துக்கடா பாலை ஆஃப் பண்ணி பொங்குச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து போட்டுட்டேன் உள்ளே நின்று கழுவுறது இடமும் பற்றாது அந்த சிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது நிறைய பாத்திரம் இருக்குது நின்றுகிட்டே கழுவுனோம்னா டயர்டாகவும் இருக்கும் அதனால உட்காந்துட்டு கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் நான் கொண்டு வந்து வெளியில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க சன்சி வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இது வந்து எங்க வீடு அப்படிங்கிறதால சன்சிக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் தெரியும் அதனால அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா என் தங்கச்சி பொண்ணு கூட்டுறா அக்கா பொண்ணு வந்து தண்ணியும் காய வச்சுக்கிட்டு அப்படியே பாலையும் காய வச்சுக்கிட்டு இருக்கா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டிலிங்காட்டி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செய்கிற

வீட்டுக்குள்ளே ஆரம்பித்து எல்லா ரூமையும் கூட்டிட்டு இங்கே வெளிவாசல் வரைக்கும் வந்துட்டாங்க இந்த வாசலையுமே நல்லா நீட்டாக கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சரி செய்யட்டும் அப்படின்னு விட்டாச்சு நேற்று கறிக்குளம் வச்சோம் பாத்தீங்களா அந்த அடுப்பெல்லாம் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை அதை வந்து எடுத்து வைக்கணும் சாம்பலெல்லாம் எடுத்துட்டு அந்த வேலையும் செய்யணும் காஃபி வந்து பாப்பா எல்லாருமே குடிப்பாங்க பா அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு ரெண்டு பேரும் குடிப்பாங்க சன்சி சுகஸ்தீட்டும் கேட்டேன் நானும் குடிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு காஃபி வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னாலும் இல்லாத னால எங்கள் வீட்டில் காஃபி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகலாம் காஃபி வைக்க தெரியாது ப்ரூ காஃபி தோளை ரெண்டு பேக்கெட் படுத்து போட்டு சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி ஆற்றிக்கிட்டு இருக்கணுங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு வரிக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கி இல்லை ரஸ்க்கும் பிஸ்கட்டும் தான் இருந்தது அதனால் பாப்பா ரெண்டு பேரும் எல்லாருமே நாலு பேரும் சேர்ந்து ரஸ்க்கும் பிஸ்கட்டும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு இந்த ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவ்வளவா பிடிக்காது பிஸ்கட்டும் பிடிக்காது அந்த ரவுண்டாக வறுக்கி இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலத்தில் நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த வரிக்கி இருக்கும் பார்த்தீங்களா அது தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணால் பிடிக்கும் இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்காது அதனால் இவங்க நாலு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காஃபி வச்சு கொடுத்துட்டு அப்படியே நான் இவங்களோட சேர்ந்து உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படியே திரும்பி பார்த்தோம்னா ஒரு குண்டா பாத்திரம் கழுவுறது கிடக்குது சரி போய் நம்ம பாத்திரம் கழுவுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டேன் மேடம் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு உள்ளே போய் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன தான் இருந்தாலும் பொண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா இது போல் மேக்கப்பு தலை சீவரது பவுடர் அடிச்சு பொட்டு வைக்கிறது டிசைன் டிசைனாக தலை சீவரதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான முடிதானே அதனால் இந்த பிள்ளை லைட்டாக அப்படியே தலையை சீவிக்கிட்டு நான் கழுவி கொடுக்குற பாத்திரத்தையெல்லாம் வாங்கி

இப்போ தான் கிச்சனுக்குள்ளேயே அந்த சிங்க் வந்து வச்சு அப்படியே சிங்க்க்லேயே பாத்திரம் நின்றுக்கிட்டு கழுவுற மாதிரி இருக்குது நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து உக்காந்து தான் பாத்திரம் வந்து கழுவணும் எனக்கும் இப்படி கழுவுனா தான் பிடிக்கும் கொஞ்சம் டயர்டும் தெரியாது கழுவி முடிக்கிறதும் சீக்கிரமாக கழுவி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சோம்னா நல்லா பழப்பழனு தண்ணி எல்லாம் போய் சூப்பராக இருக்கும் கபோர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டனுங்க பாத்திரமெல்லாம் கழுவிட்டு ராகி சேமியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பூந்தி கொட்டை வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் சிவக்காய் ஆர்டர் வந்து நிறையா வந்திருந்தது சிவக்காய் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பேட்சாக அரைச்சி தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சென்ட் பண்ணுவோம் பூந்திக்கொட்டை எல்லாத்தையும் கொட்டி எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இல்லைங்களா மற்ற பொருள் எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சாச்சு இந்த பூந்தி கொட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு லேட்டாகும் அந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்காக எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரே ஆளாக உட்காந்து கொட்டினா ஒரு நாள் முழுக்க கொட்டணும் அஞ்சு கிலோ பூந்தி கொட்டையை கொட்டி அதை பிச்சு போட்டு மறுபடியும் கொண்டு போய் வெயிலில் காய வச்சு இந்த வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் ஆனால் இப்போ என் கூட நாலு பேர் வேலை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திலேயே இந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டோம் அவங்க எல்லாம் கொட்டினாங்கன்னா கையைக்கு ஏது கொட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொட்டி கொடுத்துட்டேன் பிச்சு பிச்சு மட்டும் போடுற வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பூந்திக்கொட்டை கொட்டும்பொழுதே கேட்டாங்க அப்படியே திரும்பி பார்த்தா மருதாணி செடி தெரியுது இல்லைங்களா சித்தி மருதாணி பொருள் வச்சு விடுறீங்களா அப்படின்னு என் அக்கா பொண்ணு கேட்டா சரி ஓகே போய் பொறிச்சிட்டு வாங்கடா நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அக்கா பொண்ணும் சன்சியும் சுகஸ்தியும் சேர்ந்து மருதாணி வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மருதாணி பொறுக்கட்டும் அதுக்குள்ளே போய் மத்தியான சாப்பாட்டுக்கு எதாவது வழி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பூரிஸ் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டே செஞ்சு எடுத்து வச்சுட்டேனுங்க என்ன வேணும் என்ன செஞ்சு தரட்டும் அப்படின்னு கேட்டேன் எல்லாருமே வந்து பூரி தான் வேணும்னு கேட்டாங்க சரி ஓகே பூரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க நிறையா அந்த எஸ்ஆர்னோ கேம் எல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அது எல்லாமே ஷார்ட் வீடியோவில் போட்டேன் எல்லாருமே பார்த்தீங்க நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம விளையாடுறமோ இல்லையோ நல்லா இருக்கோ இல்லையோ கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா அதனால் அவங்களோட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் நானுமே பூரி பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக உப்பி வந்திருக்குது இது வந்து டிமார்ட்ல வாங்கின பூரி மாவுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி பேஞ்சோம் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடைசியில் பெரட்டி வைச்சோம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாவு வெளிக்கடையில் வாங்கிறத விட ஒரு கிலோக்கே பத்து ரூபா கம்மி தான் அங்கே டிமார்ட்டில் நான் டிமார்ட் வந்து போனேன்னா எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு மாவு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் பூரி வந்து போட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் மருதாணி பொறிச்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா அது வந்து வச்சு விட்டரலாம் அப்படிங்கிறதுக்காக மருதாணி வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மருதாணி அரைக்கும் பொழுது கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக புளி ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக அரைப்பட்டு வந்துடும் அது இல்லாமல் நல்லா மருதாணி வந்து பார்த்திங்கன்னா செவந்தும் வரும் எனக்கு மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நைட்டில் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது நைட்டில் வைச்சவனே வைங்க அந்த பெட்ஷீட் தலைவானிலாம் அந்த மருதாணி அப்பி பெட்ஷீட் தலைவாணிலாம் செகப்பே செகப்பே ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பகலில் வைக்கிறது தான் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மருதாணி அரைச்சிட்டு வந்து பார்த்தா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு ஹோம் தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி மேடம் எல்லாம் படம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் வாங்க எல்லாரும் படம் பார்த்தது போதும் நான் மருதாணி வச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்ட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கைக்கு வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டது எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம் நீங்கள் இந்த கிராம்பு புளி எலுமிச்ச மொளம் மூணும் போட்டு அரைச்சி மருதாணி வச்சிங்கன்னா பகலில் ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னாவே போதும் நல்லா செவந்து வந்துடும் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தா எந்த அளவுக்கு செவக்குமோ போல் சூப்பராக செவந்து வந்துடுங்க எல்லாரும் மருதாணி வச்சாச்சு நானும் சேர்ந்து மருதாணி வச்சுட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டல் வந்து கொண்டு வந்துட்டு இந்த கட்டல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மரபெட்டு இது வந்து குயின் சைஸ் மரபெட்டுங்க மேலே இருக்கிறது வந்து அந்த தேக்கு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மரம் வந்து சொன்னாங்க இதோட ரேட் வந்து இருபதாயிரம் ரூபா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் போனஸ் வந்து போட்டுட்டாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் போனஸ் வந்து போட்டாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக வந்து நான் வந்து வாங்குவேன் அதனால் இந்த டைம் இது போல மரபெட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மரபெட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை தீபாவளிக்கு தான் போனஸ் வந்து கொடுப்பாங்க அந்த போனஸ்ல ஏதாவது ஒரு பொருள் ஞாபகமாக வீட்டுக்கு அப்படின்னு தான் நான் வந்து வாங்குவேன் எனக்கு அப்படி வாங்குறது தான் பிடிக்கும் மரபெட் வந்து வீட்டுக்குள்ளே போட்டாச்சு அந்த இரும்பு பெட்டும் மெத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னையே இருந்தது தான் அது வந்து நல்லா இருக்குது அதனால் அந்த இடத்துல அப்படியே அந்த பெட் வந்து விட்டுட்டு இந்த இடத்துல இன்னொரு பெட் வந்து போட்டுவிட்டோம் நீ நாலு பேரும் சேர்ந்து படுக்கிறனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பெட்டாகவே வந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது இந்த பெட்டோட ரேட்டு இருபதாயிரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து மருதாணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா எல்லாருமே எடுத்துட்டாங்க நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மருதாணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியில வந்து கையை கழுவிடாதீங்க இது எல்லாமே இன்னுமே காயிரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் நல்லா இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன் நீங்கள் தண்ணியில் கழுவாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணியை போட்டு ஒரு முறை வாஷ் பண்ணி விட்டுருங்க மதியம் பூரி மாவு பிணைஞ்சி வைக்கும் பொழுதே கொஞ்சம் அதிகமாக தான் பணஞ்சி வச்சோம் நைட்டுக்கும் சேர்ந்து பூரி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மதியம் வச்சதே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு எடுத்து வச்சுட்டேன் பூரி மட்டும் இப்போ சூடாக போட்டுக்கிட்டு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எனக்குமே வீட்டில் இத்தனை பேர் இருக்கங்காட்டி நல்லா ஜாலியாக இருக்குது சன்சி சுகஸ்திக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன் எனக்குமே ஜாலியாக இருக்குது நாலு பேர் என்னாரோ அம்மா பெரியமா சித்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னை சுற்றிக்கிட்டே இருக்காங்க நான் சொல்கிற வேலை செய்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க போய் குளிச்சுட்டு வாங்க தலை செய்வீங்க பௌரடிச்சு பொட்டுவீங்க நீட்டாக இருங்க அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க ரொம்பவே பிடிச்சிருக்குது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கைக்கு வச்சாச்சு நான் ஒரு கைக்கு வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கைக்கும் நான் வந்து வச்சுக்கிட்டேன் எல்லார் கையிலயும் மருதாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நாங்கள்லாம் தான் பூரி சாப்பிட்றோம்னா இங்க பாருங்க நம்ம வீட்டு புள்ளத்தாச்சியும் பூரி சாப்பிட்டு இருக்காங்க மேடம் இப்ப தானே குட்டி போட்டிருக்காங்க பூரி எல்லாம் சாப்பிட மாட்டான்னு நினைச்சேன் ஆனா வைக்க வைக்க நம்ம வீட்டு போன குட்டியும் பூரி சாப்பிட்டு இருக்கா பாருங்க நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து ஜாக்குக்கு போடுவோம் ஜாக் வந்து சாப்பிட்டு பழவிப்பான் ஆனா பூனை அப்படி கிடையாது தை சாதம் கரீனா சாப்பிடுவா ஏதோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தி பூத்தாப்புல பூரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா தான் நல்லா ஜாலியா சூப்பரா போச்சுங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரேட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்